நமஸ்காரம். ஸ்ரீ சுவாமி சமர்த்தர். அத்தியாயம் 32. சையத் பாய். கிபி 1874 புரட்டாசி மாதம் சஷ்டி திதி குருவாரம் வியாழக்கிழமை சுவாமிகள் அக்கல்கோட்டில் உள்ள தேஷ்முக் என்ற பக்தரின் இல்லத்தில் அமர்ந்திருந்தார். மதியம் 3 மணியளவில் மோங்கலாகி என்ற ஊரிலிருந்து சையத் என்ற முஸ்லீம் பக்தர் தரிசனத்திற்காக வந்து சேர்ந்தார். தேஷ்முக்கின் வீட்டு வாசலில் இருந்த பக்தர்களிடம் அக்கல்கோட் சுவாமிகள் என்று வினவிய அதே வேளையில் உள்ளே இருந்து சமர்த்தரின் குரல் கம்பீரமாக ஒலித்தது. உன் தலையிலே உட்கார்ந்திருக்கார், நன்றாக பாரு, இங்கே என்ன பார்க்கிறே என்று குரல் வந்த திசையில் திடுக்கிட்டு நோக்கிய சையத்துக்கு கால்கள் நடுங்கின. சில கணங்களில் அவர் தனது கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்து விட்டார். அக்கல் என்றால் நாணம் என்று பொருள். சுவாமிகள் தம்மை நாண வடிவில் தரிசிக்குமாறு தமக்கே உரிய பாணியில் சையத்துக்கு ஆசியருளினார். தியானத்திலிருந்து மெதுவாக கண்களை திறந்து பார்த்த சையத் ஆனந்த கண்ணீருடன் சுவாமிகளின் முன்னால் மண்டியிட்டு கைகளை கூப்பி ஹரிப் நவாஸ் பர்வதிஹார் சாஹேப், சுவாமி மகாராஜ், தாங்களே அல்லா, எம் இறைவன், இதில் எல்லவும் சந்தேகமில்லை. என் இதயத்தில் உணர்ந்து தரிசனம் கண்டேன். வாக் வாக், நான் குரான், கலம் மற்றும் பல புத்தகங்களை படித்திருக்கிறேன். எங்களது சமய நூல்கள் மற்றும் ஹகிகத்து தரிஹத் சிறிய சட்டங்கள் அனைத்தும் அறிந்திருக்கின்றேன். மேலும் நாசுத், ஜமருத், மல்கத் மற்றும் லாகுத் ஆகிய 4 வழிகளிலும் கடுமையாக உழைத்திருக்கிறேன். இருந்த போதிலும் தங்களை காண வரும்போது வாசலில் தாங்கள் எங்கே என்று அண்ணானியைப் போல கேட்டபோது உன் இதயத்திலேயே இருக்கிறேன் என்று அசை கூறி தன் அகக்கண்ணில் அருட்காட்சி அளித்து என்னை ஆட்கொண்டீர்கள். சுவாமி, என்னை எனது பாக்கியம் என்று பலகாராக துதித்தார். சுவாமிக்கு தாம் கொண்டு வந்திருந்த பதார்த்தங்களையும் தட்சிணைகளையும் பக்தியுடன் சமர்ப்பித்தார். பல நாட்கள் அகல்கோட்டில் தங்கியிருந்து மேலான ஆத்மானுபவங்களை பெற்ற சையத் ஹைதராபாத்துக்கு திரும்பிச் சென்றார். குரு பக்திக்கு மதம் எதுவும் தடையில்லை என்பதை இந்த சையத் பாயின் அனுபவம் நமக்கு உணர்த்துகிறது. குரு கடாட்சம் பரிபூரணம்.